ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்த வீடியோங்க. என்னோடய டே இன் மை லைஃப் ரொட்டீன் பிளாக் மாதிரி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நானும் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் டைமே கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. வீட்டு வேலை, பசங்க, அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்குது. சரி ஓகே, இன்றைக்கி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடலான்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வீட்டை சுற்றி இருக்கிற அந்த கிராஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது வந்து ஒரு 3 வாரத்துக்கு 1 தடவை 2 வாரத்துக்கு 1 தடவை வந்துடுவாங்களங்க. அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாமே ஹவுஸ் ஓனர் அவங்க பண்ணுறது தான். ஸோ நமக்கு அதுக்கான பேமெண்ட் எல்லாமே ரெண்டோடையே கவர் ஆயிரும். ஸோ அதனால் கிராஸ் கட் பண்ணுறதுக்கு ரெகுலராகவே ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அவங்க கையில் ஒரு கீ இருக்கும். அவங்க வாட்டில் உள்ள வந்து நல்லா எல்லா பிள்ளையுமே வந்து கட் பண்ணி போட்டு போயிடுவாங்க. ஸோ திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சுங்க, ஏதாச்சும் கீரை இந்த மாதிரி வளர்க்கலாம், அதாவது புதினா இல்லைன்னா கொத்தமல்லி அந்த மாதிரி ஏதாச்சும் வளர்க்கலாம் சொல்லிட்டு. சரி, மண் வந்து கடையிலேயே நான் கேட்டேன், கடையில் வந்து விற்கிறாங்க ஒரு கவர் வந்து 1 டாலர்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம கார்டன்லேயே கொஞ்சம் மண் எடுத்துக்கலாம், அப்புறம் கடையிலையும் வாங்கி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உரமெல்லாம் போட்டு கலந்து மண் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வாங்கி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்டனில் இருக்கிற மண்ணை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் 2 தொட்டி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து 2-3ல ஆரம்பிப்போம். சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி கிடந்தால் அதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து ஆரம்பிக்கிறது என்ன ஆரம்பிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. கொத்தமல்லி விதைக்கலாமா இல்லை வெந்தயக்கீரை விதைக்கலாமா, ரெண்டுமே விதைக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் நான் மண் நோண்டையில் வீட்டுக்கார் மாடியிலேருந்து பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் மண் எடுத்துகிட்ருக்கேன் கார்டனிங் பண்ணுறதுக்குன்னு. குழி தோண்டி தண்ணி தேங்க வச்சிடாத அப்படின்னு சொன்னார். இல்லை இல்லை, நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு தொட்டியில் ஒரு கால்வாசி மண் எடுத்தேன். ஸோ அதில் ஏதாவது விதைக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இப்போ வந்து ஒரு முருங்கை மரம் நட்டு வச்சுருக்கோங்க. அது இப்போ தான் தலைஞ்சு வருது. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. என் வீட்டுக்காரர் ஒரு இடத்துல முருங்கை மரம் வெட்டி போட்டிருந்தாங்களாம். வரும்போது அப்படியே ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது. ஸோ அதை நட்டு வச்சுருக்கோம். உண்மையாகவே அது நல்லா வளர்ந்துட்டு வருது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது ஃபஸ்ட்டு நம்ம முருங்கை மரம் வைக்கணும் தான். முருங்கை மரம், கருவேப்பிலை மரம், வாழை மரம், இந்த 3 மரம் எப்படியாச்சும் வைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டுருக்கேன். கருவேப்பிலை செடி வந்து இங்கே இந்த நர்சரியிலலாம் கிடைக்கும். 1 டாலர் 2 டாலர் தான் இருக்கும். ஸோ அடுத்து போகையில் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ ஆதவுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்றனால கொஞ்சம் லைஃப் வந்து ரொம்ப லேசியாக போயிட்டுருக்கு. காலையில் நல்ல நிம்மதியாக தூங்கி 1-7 மணி அந்த வாக்கில் தான் எந்திரிக்கிறனே. இப்போ கொஞ்சம் நாளைக்கு நான் ரெஸ்ட்டு விட்டுருக்கேன், கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ண வேணாம், நல்லா தூங்குவோம்னு சொல்லிட்டு. ஆதவு ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம ட்ரெட்மில்லாம் யூஸ் பண்ணி ரன்னிங் போக ஆரம்பிப்போன்னு. ஏன்னா கிடைக்கிற டைமில் வந்து கொஞ்சம் நல்லா தூங்கிக்கணுங்க, உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்துக்கணும். ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், 5 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து நமக்கு டயர்டாகவே இருக்கும். பட் இப்போ வந்து நல்லா தூங்குறனால நல்லா உடம்புக்கு வந்து நமக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால் கிடைக்கிற நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுருக்கேன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன், பாத்திரம் கிடந்தது. அப்புறம் வீட்டையுமே ஃபுல்லாக வந்து வேகம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ணவே ஆரம்பித்தேன். பசங்களே எந்திரிக்கிறதே 9 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. சரி இப்போ ஸ்கூல் லீவு தானே, நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுறது. ஸோ மாவு அரைச்சி வச்சுருந்தேன், பார்லி இட்லி மாவு தான் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை இட்லி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு இட்லி பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் வந்து தடவிட்டு இட்லி வந்து ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பார்லி இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுனா, 1 கப் ரைஸ், 1 கப் பார்லி, 1/2 கப் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டு அரைச்சிட வேண்டியதான். ஸோ பார்லி வந்து சூப்பர் மார்க்கெட்டுகளிலே கிடைக்கும், எங்கள் புரூனேயில் வந்து அது காமனாகவே கிடைக்குது. ஸோ அதுவுமே ஒரு மில்லட் வகை தான், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது பார்லியை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அதை வேக வச்சு அந்த தண்ணியை குடித்தாலே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க வெயிட் லாஸ்க்கெலாம். நாங்கள் அயர்லாண்டில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்லி அங்கே நல்லா விளையுங்க. நிறைய சாக்லேட்ஸு, கேக்ஸ் எல்லாமே இந்த பார்லியில் தான் பண்ணுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அந்த பார்லியை பார்த்தாலே எனக்கு அங்கேருந்த ஞாபகங்கள் தான் வரும். ஸோ 1 சைடு இட்லியை வந்து வேக வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து தக்காளி சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கார சட்னி மாதிரி பண்ணுவோம், கொஞ்சம் காரமாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இந்த பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால நிறையவே காரத்தை வந்து குறைச்சிட்டோம்.
ஏன்னா நம்ம குக் பண்ணுறது தான் அவங்களும் சாப்பிட்றாங்க, அவங்களுக்குன்னு தனியாக குக் பண்ணுறது கிடையாது. ஸோ தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாமே வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குங்க. இப்போ லாஸ்ட் 1 வீக்குக்கு முன்னாடி அந்த கொல்கத்தாவில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரே வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருக்காங்கன்னு நினைக்கும்போது என்ன சொல்கிறது, அப்போ பெண்களை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆண்களோட மனநிலை இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லை, நம்ம இந்த மாதிரி பண்ணுறோமே இதுக்கு பின்னாடி நம்மளை தண்டனை கொடுப்பாங்களா அந்த மாதிரி கூட யாருமே யோசிக்கிற மாட்டேங்கிறாங்கல்ல. நம்ம பண்ணுறது தப்புன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. யாரோ ஒருத்தவங்களுக்கு தான் நடக்குது அப்படின்னு நம்மளால் அதை கடந்து போக முடியல. அதே நிலைமை நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு யாராருக்கும் நடந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. உண்மையாகவே அந்த டாக்டர் பொண்ணெல்லாம் அவங்க அந்த டாக்டர் படித்து அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸு. ஆனால் அது எல்லாத்தையுமே ஒரே நாளில் அந்த அவங்களோட கனவையே சிதைச்ச மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ யார் தப்பு பண்ணது அப்படின்ட்டு ஒருத்தனை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை வந்து சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது. ஒருத்தனால் இப்படி வந்து பண்ண முடியாது, அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து ஒருத்தனால் இவ்வளோ பண்ணியிருக்க முடியாது, இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அரெஸ்ட் பண்ணவன் வந்து வாயை திறந்தா, அந்த குற்றவாளி வாயை திறந்தால் மட்டும்தான் அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுங்க. உண்மையாகவே இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப க்ரைமில் வந்து, அதாவது க்ரைம் மீன்ஸ் இந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு நாடாக வந்து நம்ம இந்தியா மாறிட்டு வருது அப்படின்னு நினைக்கல மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம ஊர் சைடு எந்த சைடு பார்த்தாலுமே இதே பிரச்சனையாக தான் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து, சின்ன பெண் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க பாட்டி வரைக்குமே எங்கிட்டு பார்த்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஒரு சில ஆண்கள், நம்ம எல்லா ஆண்களையும் சொல்ல முடியாது, நல்ல ஆண்களும் இருக்காங்க, மனசாட்சிப்படி நடந்துக்கிறவங்களும் இருக்காங்க, அதாவது பெண்களை வந்து தெய்வமாக பார்க்குறவங்களும் இருக்காங்க, மரியாதை கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த 100% ஒரு 20-30% ஆண்கள் வந்து ரொம்ப கேவலமான மனநிலையில் தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. சின்ன குழந்தைங்களே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உள்ள ஒரு சில பேர், இப்போ தாத்தாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், பெரியப்பா இருக்கலாம், ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ளேயே சில குழந்தைங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து இருக்குங்க. ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ்கள் வந்து சொல்கிறாங்க, யாராவது வந்து பேடாக டச் பண்ணாங்கன்னா வந்து சொல்லிடணும்னு சொல்லிட்டு. பட் சில குழந்தைகளுக்கு மற்றவங்க நம்மளை என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல, அதை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லவும் தெரியல, அந்த மாதிரியான குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்கள மன ரீதியாக ரொம்பவே பாதிக்குங்க. நல்லா கண்டிப்பாக பெண் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க பெண் குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து பேரண்ட்ஸாக வந்து கண்டிப்பாக நோட் பண்ணணும். அவங்க நார்மலாக தான் இருக்காங்களா, நார்மலாக தான் பேசுகிறாங்களா, நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுறாங்களா, அவங்களோட பிஹேவியரில் ஏதாவது ஒரு சேஞ்சு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் வந்து பேசி ஆகணுங்க. ஏன்னா அவங்களோட பிஹேவியரில் ஏதாவது ஒரு மாற்றம் தெரிஞ்சுன்னா அவங்க ஏதாவது ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். செல்லு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்லு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம வந்து பெண்களுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகளை வந்து விதிக்கிறோம். சொல்லப்போனால் சின்ன பிள்ளையிலே எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, இப்போ நம்ம மல்லாக்க படுத்து கிடந்தோம்னு வைங்களேன், பொம்பளை பிள்ளை மல்லாக்க படுக்கலாமா, ஒரு சாச்சு தான் படுக்கணும், மல்லாக்க படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆம்பளை பிள்ளைங்களை அப்படி சொல்ல மாட்டாங்க, ஏன்னே தெரியாது. படுக்கிறதுக்குள்ளே கூட நீ இப்படி தான் படுக்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணு தான் வந்து ஒரு பெண்ணையே அடக்கி வைக்கிறாங்க ஆண்கள் அடக்கிறத விட. அதுக்கப்புறம் நீ வந்து அதிகம் நிறைய பேர் இருக்கல, நீ அதிகமாக சிரிக்காத, ரொம்ப சத்தம் போட்டு சிரிக்காத, அளவோடு பேசிக்க, குனிஞ்சு நட, இது மாதிரி நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. ஆனால் அந்த கட்டுப்பாடுகளில் 1% தான் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்குறோமா? எல்லாரையுமே நம்ம வந்து நம்மளே நம்மளை கேட்டுக்கணும். இப்போ நான் 2 பசங்க வளர்க்குறேன்னா ஏ பசங்களுக்கு கண்டிப்பாக நீ எப்படி நடக்கணும், ஒரு பொண்ணுகிட்ட அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசணும், ஒரு பொண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லி சொல்லி வளர்க்கணுங்க. சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்தா தான் அவங்களுக்கு ஒரு வயசு வரும்போது ஓகே நம்ம இந்த டைமில் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சில பேர் இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து ஒரு மரியாதை இல்லாமல்
நடத்தி இந்த அளவுக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை அளவுக்கு போகிறாங்கன்னா அவங்களோட வளர்ப்பும் சரியில்லை தான். ஒன்ஸ் வந்து பேரண்ட்ஸோட வளர்ப்பும் தான் காரணம். சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து ஒரு ஒழுக்கத்தை சொல்லி வந்து கண்டிப்பாக வளர்த்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள டெக்னாலஜி, ஃபோனு, இன்டர்நெட் அது இதுன்னு வந்த உடனே நிறைய தவறான மீடியா இதிலலாம் பார்த்து நிறைய கெட்டு போயிடுறாங்க பிள்ளைங்க. ஸோ அதோடய தாக்கத்தினாலேயே நிறைய பேர் இந்த மாதிரியான மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பொம்பளை பிள்ளைங்கள ரொம்ப பாதுகாப்பாக தாங்க வளர்க்கணும், எங்கேயுமே தனியாகவே விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போதே எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எமோஷ்னல் ஆகிடுவேன், அதை விட ரொம்ப பதட்டமும் ஆயிடுறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. நான் வீடியோவில் பேசும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி. ஏன்னா என்னோட லைஃப்லையுமே இந்த மாதிரி ஒரு அபியூஸ் வந்து எனக்கு நடந்திருக்குங்க. அதாவது என்ன சொல்கிறது, 100ல் ஒரு 90% ஆஃப் பெண்கள் வந்து கண்டிப்பாக இதனால் பாதிக்கப்பட்டிருப்போம். ஏன்னா நம்ம வெளியில போகிறோம், ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு ட்ரெயினில் போகிறோம், இல்லைனா நம்ம சொந்தக்காரவங்களால் நடந்திருக்கலாம், இல்லைனா நம்ம ஃப்ரெண்டு யாராவது ஒரு ஆளையாவது கண்டிப்பாக நமக்கு தெரியாத வயசில் கூட ஒரு அபியூஸ் நடந்திருக்கும். ஆனால் நமக்கு வந்து அது சொல்ல தெரியாது வெளியில். அதே மாதிரி நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு சொல்ல மாட்டோம். இப்போ இருக்கிற அவேர்னஸ் வந்து அப்போ வந்து நமக்கு கிடையாது. ஸோ அதனால் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருப்போம். இதை நான் இவ்வளோ போல்டாக நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சில பேருக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா, இதனால் நம்ம வந்து அசிங்கமோ அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நான் வந்து யூடியூப்பில் ஒரு சில விஷயங்களை போல்டாகவும் சொல்லுவேன். ஒரு சோஷியல் அவேர்னஸ் அப்படின்றதுக்காக நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த அபியூஸ் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2017ல்ங்க. எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கேரளாவில் இருந்தோம். அப்போ 2016ல் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் கேரளாவில் இருந்தோம். 2017ல் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ எனக்கு வந்து அது வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. அதாவது அபார்ஷன் ஆகிடுச்சு. அது என்னென்னா நாங்களாக தான் அபார்ஷன் பண்ணோம். பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணையில் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அபார்ஷன் பண்ணிடுங்கன்னு. எப்போனா ஒரு 2 மாதத்தில் நினைக்கிறேன் பேபி. ஆமாம். அப்போ ரொம்ப மன உளைச்சலில் நான் வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு பேபி, நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தோம். ஆனால் பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து நமக்கு வந்து அபார்ஷன் ஆன டைமில் எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருந்திருக்கும், ஒரு பெண்ணாக வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் நான் கேரளாவில் இருந்தேன். நானே ஹஸ்பண்ட் மட்டும்தான், கூட யாருமே இல்லை. எங்கள் அம்மா கிடையாது, யாருமே கிடையாது. ஒரு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே கிடையாது. வீட்டுக்காரருமே அப்போ படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வேலையை பார்க்க அவங்க இன்ஸ்டியூட்டுக்கு போயிடுவாங்க படிக்கிறதுக்கு. நான் மட்டும்தான் வந்து வீட்டில் இருப்பேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு நிலைமைக்கு போனேன்னா. அதையே நினச்சி நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி, அந்த அபார்ஷன் பண்ண டைமில் எங்கள் அம்மா வந்து ஒரு வாரம் என் கூட இருந்தாங்க. அப்புறமா அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஃபுல்லாக நம்ம கூட இருக்க முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் என்னால், எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் என்னால் அதிலேருந்து மீண்டே வர முடியல. அப்போ என் வீட்டுக்காரர் என்ன இவ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ஊருக்கு போ, ஊரில் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வா, அவங்க அம்மாவோட இருந்துட்டுவான்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தோம். அது சடனாக கிளம்புன ட்ரிப் அப்படின்றனால ட்ரெயினில் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியலை. அதனால் பஸ்ஸிலே போயிடலான்னு சொல்லிட்டு திருவனந்தபுரத்துலேருந்து மதுரைக்கு போகிற பஸ்ஸுக்கு வந்து என் வீட்டுக்காரர் ஏற்றி விட்டார். மதுரையில் போயிட்டோம்னா ராம்நாடுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது, அங்கே அப்படியே மாறிக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த பஸ் ரூட் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் போயிட்டு மதுரை போகும். அப்புறம் மதுரையிலேருந்து நைட்டு ஒரு 2 மணி போல் மதுரைக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் அங்கே இறங்கி ராம்நாடு பஸ் பிடிச்சோம்னா காலையில் விடியிற போது நான் ஊருக்கு போயிடுவேன், 4 மணி 5 மணி வாக்கில். ஸோ அப்போ வந்து பஸ் ஏற்றி விட்டாங்க. அப்புறம் அவரும் போயிட்டாங்க. நாகர்கோவில் போனதுக்கப்புறமா பஸ்ஸு வந்து பிரேக்குன்னு சொல்லிட்டு போட்டாங்க. எதுக்குன்னா சும்மா பாத்ரூம் போகிறதுக்கு, இல்லைன்னா ஏதாவது டீ குடிக்கிறதுக்கு நிப்பாட்டுவாங்க பார்த்தீங்களா டிரைவர்லாம் அந்த டைமில். அப்போ வந்து என்னை ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டே இருந்திருப்பான் போலங்க, அதே பஸ்ஸில் பின்னாடி உட்காந்துருப்பேன் போல். எனக்கு வந்து தெரியலை, நான் அவனை பார்க்கவே இல்லைங்க. அப்போ நான் வந்து சரி பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப மன உளைச்சலில் வேற இருந்தேன். ஏன்னா அந்த அபார்ஷன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதே யோசிச்சுக்கிட்டு ஊருக்கு வேற போகிறோம், ஊரில் நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்பாங்களே என்ன சொல்கிறதுன்னு பயங்கர அழுக வேற. அழுதுகிட்டு தான் நான் போயிட்டே இருக்கேன் தூங்கிக்கிட்டே. பஸ்ஸுக்குள்ளே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட்டாக ஒரு சின்ன லைட்டு தான் போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளை யார் பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு தான் இருக்கேன். அந்த டைமில் அவன் வந்து என்கிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த பாதி ஸ்டோரியை ஷேர் பண்ணுறேன்.